பிழைகளை பொறுத்து அருள் செய்யக்கூடிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு தொடங்குகிறேன். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரான் வேர்ட் பை வேர்டு இதில் நம்ம அவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அதோட சிறப்புகளையும் அர்த்தங்களையும் பார்த்தோம். போன வீடியோவில் பிஸ்மில்லாக்கான சிறப்புகளையும் அர்த்தங்களையும் பார்த்தோம். இப்போ ரஹ்மான் அர் ரஹீம் இந்த இரண்டு பேர்களுக்கான அர்த்தங்களையும் அதோட சிறப்புகளையும் பார்க்க போகிறோம். அர் ரஹ்மான், அர் ரஹ்மான்னா அருளாளன், அருளாளன்னா அருள் செய்யக்கூடியவன், அனைத்து உயிர்களின் மேலே அருள் செய்யக்கூடியவன். அதாவது அல்லாங்கிற பேர் இறைவனோட 99 திருப்பெயர்களில் ஒன்றா இருக்குது. அந்த ரஹீமாங்கிற பிறப்பு சொல்லேருந்து வந்தது. அதோட ரூட் வேர்டு அர் ரஹ்மானோட ரூட் வேர்டு ரஹீமா. இதோட ஆக்சுவல் மீனிங் கருணை கொள்வது, அதாவது எல்லா உயிர்கள் மேலேயும் கருணை காட்டுவது. இப்போ அல்லாஹ் அல்லாஹ் தான் படைப்பாளன்னு நம்மளுக்கு தெரியும். அல்லாஹ் தான் உலகத்தை படைத்தான். வானம், பூமி, நட்சத்திரம், பறவைகள், மரங்கள், விலங்குகள் எல்லாத்தையுமே அல்லாஹ் தான் படைத்தான். அப்போ எல்லாத்தையுமே, மனிதர்கள், எல்லா உயிரினங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் தான் படைத்தான். இயற்கையாக அமைஞ்சது எல்லாமே அல்லாஹ் தான் படைத்தான். அதெல்லாம் எதுக்காக படைத்தான்? அல்லாஹ் வணங்குறதுக்காக தான் படைச்சிருக்கான். அல்லாஹ் இப்போ அவன் மேலே அதனால் கருணை கொள்ளணும். அல்லாஹ் இந்த அவன் படைத்த எல்லா உயிர்கள் மேலேயும் கருணை கொள்கிறான். அது அள்ளி கணக்கில்லாமல் அள்ளி கொடுக்கக்கூடியவனா அல்லாஹ் தான் இருக்கான். அதை அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவங்க, ஏற்றவங்க, ஏற்காதவங்க அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல் மனிதர்கள் எல்லாருமே எல்லாம் கருணை பொழிக்கிறான். அதாவது அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவங்க, நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கவங்க எல்லாருக்குமே நம்ம பார்க்க தான் செய்கிறோம். எல்லாருமே நம்பிக்கை கொள்ளாதவங்களாம் வசதியானவங்களாக இருக்கிறாங்க. எவ்வளோ தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு உணவு கிடச்சிருது. எல்லாமே அல்லாஹ்வோட கருணையின் கீழே நடக்கிற விஷயந்தான் எல்லாம். எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய கருணை மழையை பாகுபாடு இல்லாமல் பொழிஞ்சிருக்கான். அதாவது இவங்க இப்படி தான் கணக்கு இல்லாமல் எங்கேருந்து வருது, எப்படி வருது, இவங்க இப்படி இருக்கவங்க, அவங்க அப்படி இருக்கவங்க, இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லாமல் எல்லா மக்கள் மேலேயும், எல்லா ஜீவராசிகள் மேலேயும், எல்லா படைப்பினங்கள் மேலேயும் அல்லாஹ் கருணை கொள்கிறனால தான் அர் ரஹ்மான்கிற பேர். ஏன்னா அல்லாஹ் தான் படைப்பாளன், அல்லாஹ் தான் அப்படி படைச்சிருக்கான். அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். அடுத்தது அர் ரஹீம். அர் ரஹீம்னா அன்புடையோன், அன்பு காட்டுறது. இப்போ அல்லாஹ், இதுவும் அல்லாஹ்வோட திருப்பெயர்களில் ஒன்றா தான் இருக்குது. ரஹீமாங்கிற ரூட் வேர்டில் தான், பிறப்பு சொல்ல தான் இந்த ரஹீம்ங்கிற பேர் வந்திருக்கு. இது முன்னாடி உள்ள பேர் மாதிரி கிடையாது. இதில் இதுவும் முன்னாடி உள்ள ரஹ்மான் பேர்லேருந்து மாதிரி இதுவும் 99 திருப்பெயர்களில் ஒன்று தான். ஆனால் இதில் தன்மையில் மாறுபடும். தன்மையில் மாறுபடுனா அது அருளாளன், இது அன்புடையோன். அன்புடையோன்னா தன் மீது நம்பிக்கை கொண்டவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் ஒரு படி கூடுதலாக காட்டுற ஒரு அன்பு இது. அது அர் ரஹ்மான் அருளாளன். ஏன்னா படைப்பாளன், அவன் அல்லாஹ் தான் படைப்பாளன். எல்லாத்தையும் அவன் தான் படைச்சிருக்கான். அதனால் எல்லா உயிரினங்களையும் அவன், ஜீவராசியும் அவனோட கீழே தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. அவனோட ஆட்சியின் கீழே தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதனால் அவன் எல்லாத்துக்குமே தன் கருணை மழை புரிஞ்சு எல்லாத்துக்குமே எல்லாம் கொடுக்குறான். அதுங்க வாழ்கிற நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு தேவையான எல்லாமே அல்லாஹ்கிட்டேருந்து கிடைக்கிது. அப்போ அது கருணை. இது அன்புடையவன், அன்பு. அதாவது தன்னை நம்பி பொறுமையோடு இருக்கிறவங்களுக்கு, தொழுது தன்னை வணங்குறவங்க, தன் நம்பிக்கையை கொண்டவங்க அப்படின்ட்டு அல்லாஹ் தான் நம்மளுக்கு எல்லாம் கொடுக்குறான்னு நம்பிக்கை கொள்வது. அவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் ஒரு படி அதிகமாக காட்டக்கூடிய ஒரு அன்பு இது. இது அல்லாஹ் பாகுபாடு காட்டுறாங்கிற மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. இது ஈமானில் புத்துணர்ச்சி ஊட்டுவதற்காக, அதாவது என்ன நடந்தாலும் இவங்க நம்பிக்கை கொள்ளாதவங்களுக்கு எவ்வளோ கிடைச்சாலும் என்ன சொல்லுவாங்க, அல்லா நாடிட்டா நடந்துச்சுங்கிற ஒரு பக்குவம் அவங்கள்ட்ட இருக்காது. ஆனால் நம்பிக்கை கொண்டவங்கக்கிட்ட எது நடந்தாலும் அல்லாஹ்கிட்டேருந்து கிடச்சிது, அல்லாஹ் நாடிட்டான்னு அந்த அல்லாஹ் மேலே அவங்க வந்து பொறுப்பை சாட்டுற அந்த நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் வந்து கற்ற ஒரு அன்பு கருணை, அதாவது இம்மையிலேயும் கிடைக்கும் மறுமையிலையும் கிடைக்கும். அவங்களுக்கு நம்பிக்கை கொண்டவங்களுக்கு இந்த உலகத்துலேயும் கிடைக்கும் மறுமையிலையும் கிடைக்கும். இந்த உலகத்தில் எப்படி அவங்க வாழ்க்கை இருந்தாலும் அவங்க வந்து அதை ஏற்றுக்குவாங்க. ஏன்னா மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்குங்கிறத அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவங்க வந்து நம்புவாங்க. அதனால் இம்மையிலையும் கிடைக்கும் மறுமையில் கிடைக்க போகிற வாழ்க்கைக்காக அவங்க வந்து பொறுத்துக்க கொள்ளக்கூடியவங்க. அதனால் அந்த நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் காட்டக்கூடிய கருணை அது அன்பு. இது வந்து அதான் சொன்ன மாதிரி அல்லாஹ் வந்து ஒரு பக்கமாக பார்க்க நினைக்கக்கூடாது. இது வந்து ஈமான் கொண்டவங்களுக்காக அல்லாஹ் வந்து புத்துணர்ச்சி ஊட்டுவதற்காக, அதாவது புத்துணர்ச்சி ஊட்டுவதுனா இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் நீ வந்து மறுமையை நோக்கி மட்டும் வாழணுங்கிற நம்ம இதை வந்து நம்பிக்கையை வந்து அல்லாஹ் இன்னும் நம்மளுக்கு அதிகப்படுத்துறதுக்காக இந்த வந்து அதோட அர்த்தம் தான் அர் ரஹீம். அர் ரஹ்மானோட அர்த்தம் வந்து அருளாளன், அனைத்து உயிர்கள் மீதும் அன்பு செய்யக்கூடியவன். அவன் தான் எல்லா உயிர்களையும் எல்லாத்தையும் படைச்சிருக்கான். அவன் தான், அதனால் எல்லா உயிர்கள் மீதும் அவன் வந்து கருணை காட்டுவான். என்ன அவங்க நடந்தாலும் சரி, அல்லாஹ் வணங்கினாலும் சரி, அல்லாஹ் வணங்காட்டாலும் சரி, அல்லாஹ் ஏசினாலும் சரி, அல்லாஹ் எதிர்த்து நின்னாலும் சரி, அவங்களுக்கு காட்டுற கருணை எல்லாம் காட்டிக்கிட்டே தான் இருப்பான். அவங்களுக்கு கொடுக்குறத கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் அர் ரஹீம்ங்கிறது அன்பு காட்டுறது. நம்பிக்கை கொண்டவங்களுக்கு மட்டும் இம்மையிலேயும் மறுமையிலேயும் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையை ஊட்டுறது தான் அர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.